ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா மகேஸ்வரி லைஃப் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தாய்க்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்டுருக்கோம். அங்கே வந்து இந்த மாதிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா மகேஸ்வரி லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஒரு சூப்பரான ரெசிபி தான். என்னென்னா, ஹோட்டல் ஸ்டைலில் கேபேஜும் கேரட்டும் போட்டு பொரியல் பண்ண போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முட்டைக்கோஸ் கேரட் பொரியல் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். நான் வந்து இங்கே முட்டைக்கோஸை தான் கேபேஜ் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 100 கிராம் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு 2 கேரட் எடுத்து இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பொடிசாக கூட கட் பண்ணிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஒரு 4 பூண்டு எடுத்து தோலோடு நச்சு வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் சாம்பார் வெங்காயம் வந்து ஒரு 12 கானம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட சாம்பார் வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தில் 1 வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முட்டைக்கோஸும் கேரட் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிறதுக்கு. ஒரு 1 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க, போதும். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பூண்டு இடித்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை ஆட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா சிறுபருப்பு, இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் அந்த எண்ணெயிலே அந்த சிறுபருப்பு வந்து கொஞ்சம் வதங்கட்டும், அப்படியே ஃப்ரை ஆகட்டும் 1 மினிட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டையும் கேபேஜையும் ஆட் பண்ணிவிடலாம். உங்கள்கிட்ட வந்து பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும். என்கிட்ட அது இல்லை, ஸோ அதனால் நான் இந்த 2 காய் மட்டும்தான் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கிண்டி விடுங்க. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுக்கலாம், கொஞ்சமாக, ரொம்ப வேண்டாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காய் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்குது. இது அப்படியே ஒரு தட்டை போட்டு நம்ம மூடி வச்சிடலாம், அது பாட்டுக்கு அப்படியே குக் ஆகுங்க, அப்படியே வேகட்டும். நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோங்க, அங்கே வந்து இந்த மாதிரி கேபேஜ் பொரியல் வந்து கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. இது அப்படியே வேகட்டும். இனி இப்போ கேபேஜும் சரிங்க, கேரட்டும் சரிங்க, சீக்கிரமாக வெந்துடும். சிறுபருப்பாக நம்ம நல்லா ஊற வச்சு தானே போட்டிருக்கோம், ஸோ அதனால் சீக்கிரமாக வெந்துடுங்க. தட்டை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அது பாட்டுக்கு சூப்பராக குக் ஆகிடும், 1-10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இது அப்படியே ரெடி ஆகட்டும். இப்போ அந்த அடுப்பில் வந்து சாதம் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணி கொஞ்சம் சுண்ட சுண்ட ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் வச்சுருங்க.
சூப்பராக வெந்துடுச்சு. பருப்பு வந்து ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லைங்க, கொஞ்சம் வாயில் கடிபடுற மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு சூப்பராக வெந்துடுச்சு, நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தேங்காயையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிடலாம். கொத்தமல்லி, அதுக்கப்புறம் துருவி வச்சுருக்க தேங்காய், ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும் இந்த பொரியல். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் தேங்காயும் கொத்தமல்லியும் நான் போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கேபேஜ் கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.